ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரெய்லர் பிரேக் டவுன். பேட்டம் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லரில் அவர் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அடித்து பறக்க விடுறதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது படம் ஃபேண்டசி ஜானர்னு. இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ராகுன்ற ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சு எல்லோரும் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ராகுல் இழந்ததுக்காக எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாபி சிமா, மேகா ஆகாஷ் இவங்கெல்லாம் படிக்கிற அதே காலேஜில் தான் இந்த ராகுலும் படிச்சிருக்கலாம். இந்த ஷாட்டில் ரஜினிக்கு பின்னாடி சில பசங்க ஷர்ட் இல்லாமல் நிற்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி நிற்கிறாங்கன்னு புரியல. டீசரில் வர இந்த ஷாட்டை பாருங்கள். ஃப்ரெஷர்ஸ் டே அப்போ ஜூனியர்ஸ் ராகிங் பண்ணுறாங்க போல. அப்போ தலைவர் வந்து காப்பாத்துறாரு. சத்தியமாக சொல்கிறேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன், மானப்பூர்வம் திருப்பி வராது பார்த்துக்கோ. இந்த காலேஜ் பிரச்சனை எல்லாம் சும்மா சப் பிளாட் தாங்க. மெயின் பிளாட்டா இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கலாம். அவங்க பிரச்சனைக்கு எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு காட்டுற மாதிரி கூட இருக்கலாம். இது மற்ற தமிழ் படங்கள் மாதிரியான ஸ்கிரீன் பிளே ஃபார்மட் தான் இருக்கும்னு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ரஜினி வார்டனாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, பாபி சிமா ஸ்டூடெண்டாக நிறைய குடச்சல் கொடுப்பாரு, அப்புறம் திருந்திடுவார். சரி, காலேஜ் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அப்போதான் பெரிய பிரச்சனையா விஜய் சேதுபதியும் நவாசுதீன் சித்திக்கும் வருவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதில் திஷாவும் சசிகுமாரையும் சாவடிச்சிருவாங்க. அண்ட் கிளைமேக்ஸில் நவாசை கொள்வது. என்னடா விஜய் சேதுபதி விட்டுன்னு பார்க்குறீங்களா? ரஜினி விஜய் சேதுபதியை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா விஜய் சேதுபதி நல்லவரம் ஆயிடுவார். அது எப்படிடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு அவரை ஃபுல் டைம் வில்லனாக போட்டால் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை நவா சைக்கிக்காக மட்டும் வச்சு கடைசியில் சாகரமாய் காட்ட மாட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைல் ட்ரெயிலரில் மிஸ் ஆகுது. படத்தில் என்னச்சு இருக்கான்னு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தால் அப்படியே ஓடி போயிடு. கொலை காடில் இருக்கேன், அவனை கொல்லாமல் விட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.